உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் நூற்றாண்டு விழா நேற்று சிறப்பாக நடந்து முடிந்தது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமை தாங்கி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் திருவுருவப்படத்தை சட்டப்பேரவையில் திறந்து வைத்தார். இந்த விழாவில் அதிமுகவை சேர்ந்த யாரும் பங்கேற்கவில்லை. இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கடும் வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. மிகவும் வருத்தத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது பற்றி பேசியுள்ளார். இதுகுறித்து அமைச்சர் துரைமுருகன் கூறியதாவது, தமிழக சட்டப்பேரவையில் அதிமுகவினர் நேற்று நடைபெற்ற படத்திறப்பு விழா மற்றும் சட்டமன்ற நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை. அதிமுகவினர் கலந்து கொள்வதும் கலந்து கொள்ளாததும் அவரவர்களின் விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் அவர்கள் கூறும் காரணத்தை ஏற்க முடியவில்லை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்திறப்பு விழாவில் திமுக பங்கேற்கவில்லை. மேலும் அதிமுகவிற்கு உரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். ஆனால் அது துளியும் உண்மையில்லை. ஜெயலலிதா படத்திறப்பு விழாவில் அவர்கள் எங்களுக்கு பெயரளவில் கூட அழைப்பு விடுக்கவில்லை. ஆனால் சட்டப்பேரவை நூற்றாண்டு விழா, கருணாநிதி திருவுருவ பட திறப்பு விழா நடத்த திட்டமிட்ட போதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்னை அழைத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, குடியரசுத் தலைவர், ஆளுநர், முதல்வர் அமரும் வரிசையிலேயே அமர இடம் ஒதுக்கப்படும், கட்டாயம் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், மேலும் விழாவில் நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று கூறினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னிடம் எந்த ஒரு பதிலும் கூறாமல் சட்டப்பேரவை செயலாளரை தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்க விருப்பமில்லை என்று தெரிவித்ததாக கூறினார். இது தங்களுக்கு கடும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இதுகுறித்து மிகுந்த வருத்தப்பட்டார் என்றும் கூறினார். வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுகவினர் நூற்றாண்டு விழாவை புறக்கணித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இது கடும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தி பற்றிய உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.